பொதுவாக சென்னையில் போட்டிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் முட்டுக்காடு தான் சூஸ் பண்ணி போவாங்க. ஆனால் ரொம்ப கிட்ட வந்து ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பிளேஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ஆவடியில் பருத்திப்பேட் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இந்த லேக் பார்க் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மெயினான விஷயம் சொல்லணும், 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களும் 60 வயசு மேலே ஆனவங்களையும் வந்து இந்த போட் ரைடில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து போர்டில் டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்து அதையும் நான் சொல்லிடுறேன். போட் ரைடுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM-லேருந்து 6 PM வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. வாக்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 AM-லேருந்து 9 AM-ம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 PM-லேருந்து 8 PM வரைக்கும் வாக்கிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் போயிருந்தோம். சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் இது செகண்ட் டைம் போகிறோம், ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்ட, ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். சேஃப்டி ஜாக்கெட் வந்து எல்லாருக்குமே வந்து போட்டு விட்டாங்க. நாங்கள் இந்த பிளேஸ்க்கு ஒரு 3:00 போயிட்டோம், ஏன்னா கண்டிப்பாக வந்து 4:00 5:00 மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்டான பிளேஸில் தான் இந்த லேக் பார்க் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் வெறும் லேக் பார்க் மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் சுற்றி ஒரு வாக்கிங் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களும் 60 வயசு மேலே ஆனவங்களும் வந்துட்டு போட் ரைட் போக முடியாது. ஆனால் இது தவிர்த்து ப்ளே ஏரியாவும் வாக்கிங் ஏரியா இருக்கிறனால அந்த மாதிரி பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்தால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இது. போட் ரைடிங்க்கு மட்டும்தான் இங்கே வந்து காசு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ், கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். இங்கே இருக்கிற போட் எல்லாமே நம்ம வந்து பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும், கூட ஒரு பர்சன் வந்து சேஃப்டிக்காக இருக்காங்க. இன்கேஸ் நம்மளால பெடல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பின்னாடி தெரிகிற இந்த ஐலாண்டை சுற்றி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு தான் இந்த சார்ஜ். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா லாங்காக வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போன டைமில் கொஞ்சம் மழையாக இருந்தனால இந்த ஏரியா இப்படி இருக்குது. இந்த டைம்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக பசங்களுக்கு விளையாடுற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து வீடியோ நான் நிறைய எடுக்க முடியல, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். இது வந்து எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ஏரியா. இந்த வீடியோவோட எண்டில் ஸ்டெப் மாதிரி தெரியுதுல, அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு லேக் வியூ வந்து பார்க்கலாம். இப்படி இந்த பிக்கில் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக தெரிஞ்சாலும் நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ரைட்ஸ் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் கூடலாம் விளையாடி முடிச்சுட்டு மேலேருந்து அந்த லேக் வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வாக்கிங் ஏரியாவில் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதை சுற்றி ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 hour ஆகும். அதனால் நாங்கள் ரொம்ப லாங் போகல, ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் லேக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதே லேக்கில் பார்த்தீங்கன்னா மீனும் வந்து வளர்த்துட்ருக்காங்க. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த வாக்கிங் ஏரியாவில் சுற்றி பார்க்கும்போதே வந்துட்டு எண்டில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்து மீன்லாம் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கேன். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ரொம்பவே கம்மியான ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் வந்துட்டு போட் ரைடும் போகலாம், ப்ளஸ் சுற்றி இருக்கிற ஏரியாலையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வெக்கேஷனில் ஃபேமிலியோட இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணிவிட்டு எப்படி இந்த இடம் இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.